உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா நீ பழைய மாதிரி ஆயிடுவ. இல்லடி, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ தப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது, என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. கெட்ட கெட்ட கனவா வருது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இருக்க. என்னக்கா, பிளீஸ் ஏன்கா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பேச விட, சாகிறதுக்காக நான் பயப்படல. எனக்கு இருக்க ஒரே கவலை தர்ஷினி மட்டும்தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுதா, என் இடத்துல இருந்து நீதான் அவளை பாத்துக்கணும். தயவு செஞ்சு இந்த பேச்சு முதல்ல நிப்பாட்டுக்கா. உனக்கு எதுவும் ஆகாது, 100 வருஷம் நீ குடும்பத்தோட நல்லா இருப்ப. அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லடி. எப்ப வேணாலும் என் வாழ்க்கை முடியல. பாப்பாவை நீ பாத்துக்கிறேன்னு சொன்னாதான் என்னால நிம்மதியா கண்ணை மூட முடியும். அக்கா, அவ எனக்கும் பொண்ணுதான்க்கா. நான் கண்டிப்பா அவளை பாத்துப்பேன். நீ உன் உடம்ப நினைச்சு பயப்படாத. இது பாருக்கா, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், சீக்கிரமே சரியாயிரும். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா, இப்படி நெகட்டிவா எதையாவது யோசிச்சு பேசிட்டு இருக்காத. சரிடி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா என்ன வந்து பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ அக்கா. புருஷ மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பொண்டாட்டினா அது நீதான் கோமதி. உன்னை இல்லாம பண்ணிட்டு உன் இடத்துல ரஞ்சிதாவை கூட்டு வந்து உட்கார வச்சு தர்ஷினிய பாத்துக்க வைக்க போறேன். நான் என்ன நினைச்சனோ நீ அதை அப்படியே ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டேன். இப்படியே சீக்கிரமா உன் தங்கச்சிக்கு வழியை விட்டு நீ இறைவன் அடி சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளைய உனக்கு கோயில் கட்டியே கும்பிடுறோம்மா. சீக்கிரமா சொர்க்கத்துக்கிட்டே வாங்கி கிளம்மா. அதிசயம் நடந்து அருண் மேல இருக்கிற பாசத்துல அத்தை ஒத்துக்கிட்டு இருந்தா அருணுக்கு போன் பண்ணி பாக்கலாமா? ஆபீஸ் வரட்டும். அருண் வாங்க. வணக்கம் மேடம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம்? அருண் சார் தான் வேணும்னு கேட்டுறாதீங்க, அவர் இன்னும் வரல. என்னென்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, கிண்டல்லாம் இல்ல மேடம், தகவல் தான். உங்க தகவலுக்கு நன்றி, நீங்க கிளம்புங்க. அருண் வந்தா சொல்லுங்க. சார் வந்துட்டாருங்கறத உங்கள்ட்ட சொல்லணுமா இல்ல நீங்க அவரை பார்க்கணும்னு சொல்லுமா மேடம்? என்கிட்ட சொல்லுங்க. சரி சொல்றேன் மேடம். அருண் ஏன் இன்னும் வரல மேடம்? அவர் வந்ததும் கேட்டு சொல்றேன். அத நானே கேட்க மாட்டேனா? எப்பவும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டா வராருன்னு தான் கேட்டேன். மேடம், நான் ஒண்ணு சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? அவரு கரெக்ட் டைத்துக்கு வந்துருவாரு மேடம். இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட்டு இப்ப என்னடானா அவரு லேட்டா வராருன்னு சொல்றீங்க? சாரிண்ணா. பரவாயில்ல மேடம், சாருக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது மேடம். காலையில டிஃபன் கூட சாப்பிடாம வந்திருப்பீங்க. நான் வாங்கிட்டு வரவா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. அண்ணா, அப்புறம் அந்த ஃபைல் எடுத்து HR டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து சைன் வாங்க. சரி மேடம். சிதம்பரம் சார், இத பாத்துக்கோ.
என்னையா மேடம் ரூம்ல இருந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர? அது இருக்கட்டும் சார், எப்படி சார் திரும்பி பார்க்காமல நான் சிரிச்சுட்டு வந்தேன்னு சொல்றீங்க? அது எனக்கு உடம்பு ஃபுல்லா கண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக சிரிச்சுட்டு வந்த? உனக்கும் ஏதாவது இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? அதெல்லாம் இல்லை சார், மேடம் அருண் சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சீக்கிரம் வந்துட்டு அவரு இன்னும் வரலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதை நினைச்சு சிரிச்சேன் சார். வரேன் சார். புருஷனும் பொண்டாட்டியும் ஆஃபீஸ் ரொமான்டிக் பிளேஸாக யூஸ் பண்ணுறீங்களா? இருக்கட்டும், இதை வச்சே உங்களை காலி பண்ணுறேன். என்னங்க? என்ன? சமையல் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு, கடைக்கு போனீங்கன்னா ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். அக்கா, அக்கா. ஏய் தேவி, வா வா வா, என்ன வெளியே நிக்கிற? உள்ள வா, உள்ள வா, வா உக்கார். வாமா உக்கார். எப்படி மாமா இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கம்மா, உக்கார உக்கார. கல்பனா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. வீட்டுல திவாகர் பையன் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க மாமா. எங்க வீட்ல ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. என்னங்க அக்கா, இதா உங்க மருமகளா? ஆமா மா, இங்க வாமா. வாழ்த்துக்கள் மா. தேவி, எதுக்கு இதெல்லாம்? அக்கா, கல்யாணத்துக்கு கூப்பிட்ட நாலஞ்சு பேர்ல நானும் ஒருத்தி, ஆனா திடீர்னு வர முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சுக்கா. அதான் நேர்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்க்கா. மா இந்தாமா வாங்கிக்க. என்னமா பாக்குற? வாங்கிக்க. அத்தை ஏமா பாக்குற? நான் உன் சின்ன அத்தை தானே, வாங்கிக்க. அம்மாடி மா, நில்லுமா. அக்கா என்னாச்சு, ஏன் இந்த புள்ள அழுதுட்டே போறா? கல்யாணம் நடக்கல தேவி. ஏன்? என் பையன் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். அருணுக்கு சரியான வயசு தானே, ஏன் வேணாம் சொல்றான்? அவ என்னென்னமோ காரணம்லாம் சொல்றாம்மா. தாலி கட்ட முடியாதுன்னு பிடிவாதமா நிக்கிறான். வேற வழி இல்லாம கோயில இருந்து திரும்பி வந்துட்டோம். என் வார்த்தையை மீறி போமாட்டாங்கிற நம்பிக்கையில நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். ஆனா அவன் எல்லாரும் முன்னாடியும் நடந்தே ஆகணும். கல்பனா தான் என் மருமகன்னு அவங்கிட்ட தீர்மானமா சொல்லிட்டேன். அவன் கண்டிப்பா மனசு மாறி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் கவலை எல்லாம் வித்யாவை பத்தி தான். ஏன், அவளுக்கு என்ன? அவளுடைய வாழ்க்கைய பத்தி தான் உனக்கு தெரியுமே. கல்யாணம் ஆகிய 6 மாசத்துல அவளோட பூவும் பொட்டியும் பறி கொடுத்துட்டு இங்க வந்துட்டா. புருஷன் வீட்ல இருக்கும்போது கூட அவ குடும்ப வாழ்க்கைய வாழவே இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஆமாங்கா, வித்யாவை அப்படியே விட்டுறக்கூடாது. சீக்கிரமே அவ வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்கணும்க்கா. அதான் அருண் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு இப்ப வேலையும் கிடைச்சிருச்சு. அவளோட கல்யாணத்துக்கும் தயாராயிட்டா. இப்போ அருணோட கல்யாணமும் தள்ளி போயிடுச்சு. வெளியில அவ எதுவும் காட்டிக்கலனாலும் அந்த வருத்தம் அவளுக்கு இருக்கும்ல. அக்கா, அருண் தான் அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்றான் அல்லக்கா. அவனுக்கு முடிச்சுட்டு தான் வித்யாவுக்கு முடிக்கணும்னு ஏதாவது இருக்க என்ன? முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிருங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்கல்லக்கா. வித்யாக்கு கல்யாணம் முடியற நேரம் அருண் மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம் இல்லக்கா. இது நல்ல யோசனையா இருக்கம்மா, எங்களுக்கு இது தோணவே இல்ல. ஆமா தேவி,
என் பையன் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க கவலைப்பட்டோமே தவிர இந்த வழியை நாங்க யோசிக்கவே இல்ல. குழப்பத்துல இருந்த எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான யோசனையை கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் தேவி. அட, நமக்குள்ள என்னக்கா இருக்கு? நீங்க மும்பரமா வித்யாவுக்கு மாப்பிள்ள பாருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். இந்தாங்கக்கா கிஃப்ட். என்னம்மா? என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவதான். இத வச்சுக்கோங்கக்கா, வாங்கினத திருப்பி எடுத்துட்டு போக கூடாதுக்கா. சரி தேவி, வரேன்க்கா. ஆமா வரேன், போயிட்டு வாமா. வரேன். Thank you, sir. Yeah, okay. சரி, கிளம்பலாமா? இல்லை சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமா? வித்யா, நான் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நம்ம இப்படி அடிக்கடி மீட் பண்றது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாமா? எதுவும் இருந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாமே. ரொம்ப அவசியம் நான் மட்டும் மீட் பண்ணிக்கலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்களை எப்போ பாப்போ, எப்போ பேசுவோம் நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் பிடிக்காத மாதிரி பேசுறீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார்? உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருக்குங்களா சார்? அப்படிலாம் எதுவும் இல்லை பத்தியா. எப்படியும் அருண் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க லைஃப் செட்டில் பண்ணோம்னு தான் வீட்டுல யோசிப்பாங்க. உங்களுக்காக மாப்பிள்ள தேடவும் ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்படி அடிக்கடி மீட் பண்றது உங்க கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாதுல்ல? இதே மாதிரிதான் அருணும் ரஞ்சிதாவும் மீட் பண்ணதை கல்பனா பார்த்ததுனால தான் பிரச்சனை இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்குது. உங்க கல்யாணத்துலேயும் அந்த தப்பு நடந்துடக்கூடாதுல்ல? சம்மந்தப்பட்டவரே என் கூட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்க சான்ஸ் இல்லை சார். இல்லை, புரியல. மற்ற எல்லா விஷயத்துலையும் ஷார்ப்பாக இருக்கீங்க, ஆனால் என் லவ் விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மனுஷனுக்கு என் பார்வையில் இருக்க காதலும் புரியல, நான் சொல்ல வர அர்த்தமும் புரியல. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். வித்யா, என்னாச்சு? கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம மீட் பண்ணுறதுனால என் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது சார். எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதான், நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்பயும் புரியாத மாதிரியே பேசுறீங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். ஒரே நிமிஷம். ஹலோ, கல்பனா சாரோட தான் பேசிட்டு இருக்காளான்னு செக் பண்ணுமே. சாருக்கு சந்தேகம் வராம எப்படி செக் பண்றது? இன்னைக்கு கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சே ஆகணும். யா, ஓகே, தேங்க்ஸ். யார் சார் ஃபோன்ல? ப்ரமோஷனல் கால் வித்யா. ஓ, சார், நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோம், உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டுமா? என் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். யா, நோ ப்ராப்ளம், யூஸ் பண்ணிக்கங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ சார், இங்கே நெட்வொர்க் கிடைக்கல, நான் கொஞ்சம் வெளில போய் பேசிக்கிட்டுமா? ஹலோ, ஹே, நான் வித்யா பேசுகிறேன். என் ஃபோனில் சார்ஜ் இல்லடி. இங்க நெட்வொர்க்கு கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன், நீ வெயிட் பண்ணு. என்ன
இவ ஃபோன்ல இருந்து கால் பண்ணாம எதுக்காக ஏன் போனை வாங்கிட்டு போனா? ஒருவேளை நான் யார் கூட பேசுறேன்னு இவ செக் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னா கல்பனா கூட பேசிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். நாளைக்கே வேலை கல்பனாக்கு மாறி போகும்போது வித்யாக்கு என் மேல சந்தேகம் வந்துடுமே, அது சிக்கலாயிடுமே. Thank you, sir. ஃப்ரெண்டிகிட்ட பேசிட்டிங்களா? சிக்னல் கிடச்சதா? ஆ, கிடச்சிது சார், நான் பேசிட்டேன். உள்ள சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, ஆனா வெளியே நல்லா கிடைச்சது. சில இடத்துல அப்படிதான். நானே பெரிய நடிகன், இவ என்கிட்டயே நடிக்கிறாளா? கல்பனா மாதிரி இவ்வளவு கொஞ்சம் டேஞ்சர் தான், இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சார், என்னாச்சு சார், என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? வித்யா, ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்து போயிட்டேன். கல்பனா நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. ரஞ்சிதா கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்புன்னு அருண் அம்மா கிட்ட கேட்டாராமே. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவர் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சோ இதெல்லாம் அவ உங்ககிட்ட ஷேர் பண்றாளா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரப்போஸில் சொன்னதே நான் தானே. அவங்க கல்யாணத்துக்காக நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த பழக்கத்தில் தான் எப்பயாவது தோணும் போது கால் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நீங்களாம் இருக்கீங்க. பட் ஸ்டில் என்ன மாதிரி ஒரு வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நைஸ் ஆஃப் யூ சார். அவளுக்கு ஆதரவா நீங்களும் நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கிட்டே உன் டிராமாவை போடுறியா? நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உன்னையே குழப்பிட்டேன் பாத்தியா? அதான் தீன. என்ன நேரமே போக மாட்டேங்குது. ரிசல்ட் பாசிட்டிவா வரது கஷ்டம்னு தெரிஞ்சும் நான் ஏன் இப்படி எதிர்பார்ப்போட இருக்கேன்? எஸ்கியூஸ் மீ ரஞ்சிதா. இதுல வாங்க அருண், உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். பிடி என்டர்பிரைசஸ்ல இருந்து அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்காங்க, நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். நீயும் பார்த்துட்டேன்னா ப்ரோசீட் பண்ணிடலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க முதல்ல உட்காருங்க. உங்ககிட்ட பேசணும் தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத சீக்கிரமா அனுப்புறது பெட்டரா இருக்கும், ஏன்னா முக்கியமான கிளையண்ட். அது மட்டும் இல்லாம பெரிய ஆர்டர், நம்ம சைட்ல இருந்து டிலே ஆகவே கூடாது. கொடுங்க. நீங்க தரவா செக் பண்ணிட்டீங்களா? ஆ, செக் பண்ணிட்டேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? வில்லங்கமா ஏதாச்சும் கண்டிஷன் போட்டிருக்காங்களா? அப்படிதான், ஒண்ணும் இல்ல. நாம டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா? எதுவும் இல்ல. நான் ஃபார்மலா ஒரு தடவை பார்த்துட்டா போதும், அவ்வளவுதானே? சைன் பண்ணிட்டேன். இப்ப பேசலாமா அருண்? இது மே மாசம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் நடக்க போதான், நம்ம கம்பெனியும் கலந்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல பார்த்து கலந்துக்கலாமா வேணாமான்னு பார்த்து முடிவெடு. இந்த அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் அருண். ஏன் டென்ஷன் புரியாம நீங்க வேலைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ரஞ்சிதா, அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ அர்ஜென்ட்டா டீடைல் கேட்டாங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். நில்லுங்க அருண். அத்தை கிட்ட பேசிட்டீங்களான்னு கேட்டேன், அதை பத்தி எதுவுமே சொல்லாம வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காலையில இருந்தே நீங்க என்ன சொல்ல போறீங்களோன்ற டென்ஷன்ல நான் இருந்தேன். நான் அதைத்தான் எதிர்பார்க்கறேன்னு உங்களுக்குமே தெரியும். அப்புறம் ஏன் அருண் பதில் சொல்லாம இப்படி அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க? நான் பைத்தியக்காரி மாதிரி கேட்டுட்டே இருக்கேன், நீங்க இப்படி அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? ரிசல்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அருண்,
தயவு செஞ்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அருண். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ப்ளீஸ் மேடம், HR டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபைல பாத்துட்டாங்களா? உங்கட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம். தேங்க்ஸ். அக்கவுண்ட்ஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டே இருக்காங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துறேன். அருண் மேடம், என்னன்னு தெரியல, காலையில இருந்து அருண் சார் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு மேடம். ஏன், ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், ஆபீஸ்ல நுழையும் போதே அப்படிதான் இருந்தாரு. நான் விஷ் பண்ணா அவர் சிரிச்சுக்கிட்டே விஷ் பண்ணுவாரு, ஆனா இன்னைக்கு ஏதோ யோசனையிலே போயிட்டாரு மேடம். அவர் வந்ததை பத்தி உங்கள்கிட்ட சொல்றதுக்குள்ள நான் வேற வேலையா வெளியில போயிட்டேன். நான் திரும்ப வந்து பேச்சு கொடுத்தப்பவும் அவரு என்கிட்ட சகஜமா பேசல மேடம். யாரு மேலேயோ கோபத்துல இருக்கிற மாதிரி உருன்னு இருந்தாரு. நீங்க சாரை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அவர்கிட்ட பேசுனீங்களா? இன்னும் இல்லண்ணா, இனிமேதான் பேசணும். ஓ அண்ணா, எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஆ, கொண்டு வரேன் மேடம்.